நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் கலோஜி நாராயணராவ் அவர்களின் நினைவு நாள் கலோஜி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பிஜப்பூரில் பிறந்தார் கலோஜி அவர்களின் மூத்த அண்ணன் ஒரு உருது கவிஞர் கலோஜி அவர்களின் ஆளுமையை வடிவமைத்ததில் இவரின் அண்ணன் பெரும் பங்கு வகித்தார் இளம் வயதிலேயே தெலுங்கு கற்று இருப்பினும் அவர் மராட்டி கன்னடம் ஹிந்தி உருது போன்ற மொழிகளில் கவிதைகளை எழுதினார் மாணவராக இருந்த நாட்களிலும் அதன் பிறகும் இவர் ஆரிய சமாஜ் ஆந்திர மகாசபை போன்ற பிரபலமான இயக்கங்களின் செயல்கள் இவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின சமூக ஆர்வலராக இருந்த கலோஜி தெலுங்கானாவில் வாழும் மக்களிடையே தனது கவிதைகளின் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பிறப்பு உங்களுடையது இறப்பு உங்களுடையது இருப்பினும் இந்த வாழ்க்கை தேசத்திற்குரியது என்ற முழக்கத்தை அளித்தவர் கலோஜி மகாத்மா காந்தி மற்றும் ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் தீவிர ரசிகராக இருந்த கலோஜி சத்தியாகிரகப் போராட்டத்திலும் மக்களிடையே படிக்கும் கலாச்சாரத்தையும் எழுத்தறிவையும் பரப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் துவக்கத்திலிருந்தே நடைபெற்று வந்த நூலக இயக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் என் போராட்டம் என்ற இவரின் கவிதை தொகுப்பு நடையிலும் கூறும் கருத்திலும் தனித்துவம் வாய்ந்தது இந்த தொகுப்பில் கலோஜி அவரின் வாழ்க்கை இலக்கியம் மற்றும் அவரின் செயல்பாட்டிற்கான முழு வரைபடத்தை அளிக்கிறார் கலோஜி நிஜாமின் சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து ஆவேசத்துடன் எழுதினார் ஹைதராபாத் மாநிலத்தின் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றதால் ஹைதராபாத் நிஜாம் கலோஜியை சிறையில் அடைத்தார் கலோஜி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வரை பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கலோஜி அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது அளிக்கப்பட்டது நான் இன்றின் நிஜம் நேற்றின் கனவு நாளின் நினைவு என்று கூறியது கலோஜி இரண்டில் உயிர் நீத்தார் இவரின் உடல் இவரின் ஆசைப்படி வாராங்கல்லில் உள்ள காகத்தியா மருத்துவக் கல்லூரிக்கு ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட்டது தெலுங்கானா அரசு கலோஜி அவர்களின் பிறந்த நாளை தெலுங்கானா மொழி நாள் என்று அறிவித்து கௌரவித்தது மேலும் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாள் மெட்ராஸில் பிறந்த மீஞ்சூர் பக்தவச்சலம் அவர்களை பற்றி நாம் அறிவோம் இவர் சட்டம் படித்து வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்தார் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார் பக்தவச்சலம் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தனது கல்லூரி படிப்பிற்கு பின் சேர்ந்தார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் அமைப்பில் உறுப்பினராக உருமாறினார் பக்தவச்சலம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு வரை உருவாக்கி வந்த செய்தித்தாளை ஆரம்பித்தார் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது அவர் காயமுற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திர நாளை கொண்டாடியதற்காக ஆறு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டு தொண்டாற்றினார் தனது நாற்பதாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்று சென்னை சட்டசபைக்குள் நுழைந்தார் ராஜாஜி அவர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணிபுரிந்தார் பக்தவச்சலம் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் பங்கேற்றமையால் ஆங்கிலேயர்களால் சிறையில் தள்ளப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸ் சட்டசபைக்கு தேர்வு எடுக்கப்பட்டு ஓ பி ராமசாமி ரெட்டியாரின் அரசிலும் காமராஜரின் அரசிலும் அமைச்சராக தொண்டாற்றினார் இந்திய தேசிய காங்கிரஸை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அவர் வழிநடத்தினார் மேலும் இக்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் தொண்டாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் தோல்விக்கு பிறகு பக்தவத்சலம் அரசியலிலிருந்து ஓரளவு ஓய்வு பெற்றார் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் நாள் அவர் காலமானார்